ஸ்ரீ குருபியோனமகே ஸ்ரீ குருவே சரணம் உலகெங்கும் இருக்கும் நமது மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வாசனை ஐயரின் இனிய காலை வணக்கம் ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான தலைப்பில் ஆன்றாடும் நம்ம பல நல்ல விஷயங்களை பற்றி பேசி வருகிறோம் இன்றைய தினம் நமது வீட்டில் நம்ம பூஜை பண்ணும் பொழுது நிறைய சந்தோஷம் கிடைக்குதுங்க அந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக நமக்கு உள்ளே கொண்டு வந்து ஆத்மாவை சக்தியை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுறோம் அதுதான் அந்த ஆன்மீகத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குது அதுக்கு முக்கியமாக முதன்மையாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள் இல்லாதவங்களே கிடையாது வாழ்க்கைனால பிரச்சனை தாங்க அந்த பிரச்சனையை நமக்கு எளிதாக நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீட்டில் அன்றாடும் நம்ம பூஜை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு செப்பு பாத்திரத்திலேயோ இல்லை பித்தளை பாத்திரத்திலையோ ஒரு தண்ணி அந்த வீட்டு சாமிக்கு முன்னாடி வைக்கணுங்க அந்த ஐதீகம் என்னென்னா அந்த சாமிக்கு முன்னாடி அந்த தண்ணியை வைக்கும் பொழுது நமது முன்னோர்கள் நம்ம கொலை தெய்வம் அந்த இடத்துல நம்ம க நம்ம கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்காக வரும் பொழுது அந்த தண்ணியை அவர்கள் உட்கொள்கிறார்கள் என்பது உண்மை இது நான் உணர்ந்திருக்கேன் அந்த மாதிரி அந்த தண்ணியை வைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல வீட்டில் இருக்கிற ராமாயணம் இல்லை ஏதாவது ஒரு தெய்வீக புத்தகத்தையும் அங்கே வச்சிடணும் அந்த இடத்துல அந்த தண்ணிக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா அது திறந்து வச்சுனாலும் சரி எப்படின்னாலும் சரி அந்த இரண்டுமே ஒன்றாக இப்போ ஸ்ரீராமஜயம் புக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு பக்கமும் அந்த இடத்துல சுவாமிகிட்ட வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கணும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டிங்கன்னா எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் இல்லை உடல் நிலை சீராக இல்லாமல் இருந்தாலும் அந்த குலதெய்வத்தின் வழிபாட்டில் அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம ஆன்மீகத்தில் இருக்குங்க அது நிச்சயமாக சரியாகும் இதை நம்பணும் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஆதிகாலமாக வழிபட்டு வராங்க அப்படி என்ன அந்த குலதெய்வ வழிபாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமது முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா நமக்குன்னு ஒரு வழிமுறையை அவங்க கடைப்பிடிச்சிட்ருக்காங்க வாழ்க்கையில் எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம் வாழ்க்கையில் எப்படி தெய்வீகமாக இருக்கலாம் அப்படின்னு பலவிதமான வழிமுறைகளை அவங்க பின்பற்றிருந்தாங்க அதில் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது குலதெய்வ வழிபாட்டு இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு தடவையாவது இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அங்கே குலதெய்வத்தில் போய்ட்டு அந்த குலதெய்வத்துக்கிட்ட மாவிளக்கு போடுறதோ அங்கப்பிரதட்சிணம் பண்ணுறதோ அவங்களுக்கு பூஜை பண்ணுறதோ அபிஷேகம் பண்ணுறதோ ஒரு நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அவங்களாம் பின்பற்றிருந்தாங்க அதனால தான் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க இதை பற்றி கவலையே பட மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு குலதெய்வம் பார்த்துப்பாங்க அப்படின்னு குலதெய்வம் என்பது நம்ம கூட இருக்கிற காக்கும் தெய்வங்க அந்த தெய்வத்தை நம்பணும் இப்போ நம்ம ஒரு நல்ல காரியம் ஏதோ எடுத்து வைக்கிறோம் வீட்டில் ஒரு கல்யாண விஷயமாக பேசுகிறோம் இல்லை ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக ஏதோ நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த நம்ம குலதெய்வத்திற்காக வேண்டி கொண்டு நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ரூபாயோ இல்லை நூறு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ மஞ்சள் துணியில் அதை கட்டி அந்த குலதெய்வத்திற்காக நான் உங்கள் கோவிலுக்கு வரும்போது நான் உங்கள்கிட்ட சேர்க்குறேன் அப்படின்னு வேண்டுதலோடு அந்த இதோ சுவாமிகிட்டே சமர்ப்பணம் பண்ணணும் உங்களுக்கு என்ன மனசில் வே வேண்டுதலோ நீங்கள் கல்யாணம் ஆகணும்னா அது ஒரு ஒரு எ எழுத்து வடிவமாக எழுதி கூட அந்த சுவாமிகிட்ட வைக்கலாம் அப்படி பண்ணும் பொழுது அந்த நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அந்த பணத்தையும் எடுத்து கொண்டு போய் உங்கள் குலதெய்வ கோயிலில் வழிபா வழிபாடு செய்து விட்டு வரணும் இதுதான் இது ந கரெக்டான வழிமுறைகள் இதை தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டாக்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உங்கள்கிட்ட நிச்சயமாக கிடைக்கும் இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக நீங்கள் எடுத்துக்கணும் இந்த குலதெய்வ வழிபாட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது குலதெய்வத்தில் போகும்போது நம்ம கிராமத்துக்கு போகிறோம் கிராமத்தில் போய் பார்த்து அங்கே குலதெய்வ வழிபாட்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப நல்ல விஷயம் அன்றைக்கெலாம் அதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் நம்ம பண்ணணும் அந்த பிரசாதத்தை நெய்வேதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும் அதுக்கு தான் அன்னதானம் அப்படின்னு ஒரு சிறந்த வழிமுறையை முன்னோர்கள்லாம் வச்சுருக்கிறோம் அன்னதானத்தை செய்தாலே பா நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் முடிஞ்சு போய்டும் அதுவும் குலதெய்வ கோயிலில் நீங்கள் நிச்சயமாக போய் அபிஷேகம் பண்ணி அன்னதானத்தை பண்ணாலே சரியாயிடும் அந்த குலதெய்வ கோவிலில் இருக்கிற அந்த விபூதி பிரசாதமும் அந்த காலடியில் இருக்கிற மண்ணையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நி தினசரி உங்கள் நீங்கள் வெளியில் போகும்பொழுது குலதெய்வமே என்னை பார்த்துக்கோ நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சில பேருக்கு ஐயன் குலதெய்வமாக இருக்கலாம் சில பேருக்கு அம்மன் குலதெய்வமாக இருக்கலாம் அனைத்திற்கும் நீங்கள் வேண்டிக்கொள்வது குலதெய்வத்தை பிரதானமாக வேண்டிக்கிட்டு அந்த நெ அந்த மண் அதை எடுத்து நெத்தியில் வச்சுட்டாலே போதும் இந்த ரக்ஷை இதோட ஒரு பெரிய ரக்ஷை எதுவும் வேண்டாம் இதுதான் உங்கள் ரட்சிக்கும் இதுதான் உங்கள் கூடவே வரும் ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை முறை இதை தொடர்ந்து நாளைய தினம் நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசனையர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்